அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல். விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம், விருந்தோம்பி மேலாண்மை செய்தல் பொருட்டு. மனைவியோடு வீட்டில் இருந்து பொருள்களை காப்பாற்றி வாழும் வாழ்க்கையெல்லாம் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான். விருந்து புறத்தாத்தான் உண்டல் சாவா, மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று. ஒருவன் தான் உண்பது சாவாமைக்கு காரணமாகிய அமிழ்தமேயானாலும், விருந்தினர் புறத்தே இருக்க தான் மட்டும் தனித்து உண்ணல் விரும்பத்தக்கது ஆகாது. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதலின்று. தன்பால் வந்த விருந்தினரை நாள்தோறும் போற்றி வருபவனது இல்வாழ்க்கை வறுமை துன்பத்தால் வருந்திக் கெடுவதே இல்லை. அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்புவானில். நல்ல விருந்தினரை முகமலர்ச்சியோடு போற்றுபவனது இல்லத்தில் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓம்பி மிச்சல் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னர் உண்பித்து எஞ்சியதை பின்பு தான் உண்டு வாழ்பவனுடைய விளை நிலத்துக்கு வித்திடுதலும் வேண்டுமா? வேண்டா, தானே விளையும். செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்பிறவியில் தன்னிடம் வந்த விருந்தினரை உபசரித்து மேலும் வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் மறுமையில் தேவனாய் வானுலகில் வாழும் தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான். இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினை போற்றுதலால் உண்டாகும் வேள்வியின் பயன் ஓரளவினை உடையது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவாக அமையும். பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை போற்றி அவ்வேள்வியின் பயனை அடையாத அறிவில்லாதவர் பொருளை வீணே காத்து இழந்து ஆதரவற்றவரானோம் என்று பின்னர் வருந்துவர். உடமையுள் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா, மடமை மடவா கண்ணுண்டு. செல்வ நிலையிலும் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பாத அறியாமையாகும். அது அறிவுடையாரிடம் உண்டாகாது, அறிவிலிகளிடம் மட்டுமே உள்ளதாகும். நோக்கக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சமலர் நுகர்ந்து பொழுதே வாடிவிடும். ஆனால் விருந்தினர் முகம் மாறுபட்டு பார்க்கிற அளவிலேயே வாடிவிடுவர்.